ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு மக்காச்சோளத்தை வச்சு ஒரு தோசை ரெசிபி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப நல்லதும் கூட. தோசையே ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரியும் சாப்பிட்லாம். வாங்க, அதுக்கு வர மக்காச்சோளம் நான் 2 டம்ளர் எடுத்திருக்கேங்க. அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து 2 டைம் அலசிக்கோங்க. அலசிட்டு வெது வெதுப்பான தண்ணியாக ஊற்றிக்கோங்க. நல்லா இங்கே பாருங்கள், சோளம் வந்து வர சோளம்னு கேட்டு வாங்குங்க. பாப்கார்ன் சோளம் இருக்கும், அது வாங்க வேண்டாம். இது வந்து 1 டம்ளர் அரிசிங்க. அரிசியும் ஒரு டம்ளர் எடுக்கிறேங்க. 2 டம்ளர் இது, 1/2 டம்ளர் உளுந்துங்க. 2 டம்ளர் மக்காச்சோளம், 1/2 டம்ளர் உளுந்து, 1 டம்ளர் அரிசிங்க. இப்போது நைட்டு ஃபுல்லாக ஊறி இருக்குங்க. வாயில் போட்டோம்னா கடிக்க முடியாதுங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா ஊற வைக்கும்போது ரொம்ப ட்ரையாக இருக்கும்போது கடிக்க முடியாது. இப்போ கடிக்க முடியும், ரொம்ப சாஃப்டாக இருக்காது. அதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். ஏன்னா கிரைண்டரில் போட்டால் கூட ரொம்ப நேரம் ஆட்டுற மாதிரி இருக்குங்க. இதே மிக்ஸியில் அரைச்சி ஊற்றும்போது சீக்கிரமும் அரைச்சிரும். நமக்கு அந்த சவுண்டு கிரைண்டரில் வந்து ரொம்ப ட்ரையாக போட்டோம்னா ஒரு மாதிரி சவுண்டு கடகடன்னு ஒரு சவுண்டு வரும் இல்லைங்களா, அது இல்லாமல் இருக்குங்க. இப்போது நம்ம நைட்டே வந்து 1 ஸ்பூன் வெந்தயத்தை தண்ணியில் நைட்டே ஊற வச்சுருங்க. அதை ஃபஸ்ட்டு சேர்த்துருங்க கிரைண்டரில். கொஞ்ச நேரம் அரைச்சதுக்கப்புறம் உளுந்து சேர்த்துருங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க உளுந்து அரைக்கிறதுக்கு. 2-3 டைம் தள்ளி விடுங்க கிரைண்டரில், ஏன்னா ஓரத்தில் உளுந்து ஊட்டிகிட்ருக்கோம். இப்போ ஐஸ் கட்டி வந்து 4-5 சேர்த்துக்கலாங்க. 1-20 நிமிஷம் அரைச்சோம்னா ஓரளவுக்கு உளுந்து அரைச்சிருங்க. கிரைண்டரை பொறுத்து மாறுபடுங்க. உளுந்தை எடுத்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தா மக்காச்சோளத்தை உள்ளே சேர்த்துர்லாங்க. அதே மாதிரி அரிசியும் நல்லா அலசி எடுத்துட்டு உள்ளே சேர்த்துர்லாங்க. கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. எப்படி அரைச்சி வருதுன்னு பாருங்கள். சீக்கிரமே அரைச்சிங்க. இதுவும் 1-20 நிமிஷங்க, 20-25 நிமிஷம் ஆகுங்க. இந்த அளவுக்கு அரைச்சி வந்திருக்கான்னு பார்த்துட்டு எடுத்துருங்க. எல்லாத்தையும் பாருங்கள், ஒரு டைம் பார்த்துக்கங்க. இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து நைட் காலையில் ஆட்டினீங்கன்னா ஈவினிங் ஊற்றலாம், ஈவினிங் ஆட்டினீங்கன்னா காலையில் ஊற்றலாங்க. இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சு காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மாவு இருக்கணுங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெத்தியாகவும் இருக்கக்கூடாதுங்க. நம்ம தோசை ஊற்றுற கலவை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ தோசை ஊற்றி விட்டுலங்க. பாருங்கள் எப்படி வந்திருக்குதுன்னு தோசை. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நம்ம சொன்னாதாங்க தெரியும் மக்காச்சோள தோசைன்னு, அரிசி தோசை மாதிரியே தாங்க இருக்கும். இப்போது எண்ணெய் விட்டு நல்லா தேய்ச்சி விட்டு திருப்பி போட்டுடலாங்க. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியுதா, எப்படி தோசை மொறுமொறுன்னு வந்திருக்குன்னு. அரிசி தோசை மாதிரியே தாங்க இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு, கண்டிப்பாக ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதுக்கு நான் கார சட்னி செஞ்சுருக்கேங்க. வெங்காயம், தக்காளி, உளுந்தம்பருப்பு, வரமிளகா, கொத்தமல்லி தழை, கருகப்பள்ளி, இவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கி ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கேங்க சட்னி. இது செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க. மல்லித்தலை இருக்கணும்னு இல்லைங்க, மல்லித்தலை கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு இந்த சட்னியோட இந்த தோசை எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச், இந்த வீடியோவை பார்த்துருக்கு ரொம்ப நன்றி.